ஜல்லிக்கட்டு செம்மையாக வளாய்ப்பானுங்க. ஏன்னா நம்ம பசங்க கலாய்கிறதெல்லாம் சரியான கத்து, ஆனால் கலாய்க மட்டும்தான் செய்வானுங்க. அது மேட்ரு என்ன, ஒருத்தங்க ஒரு நல்ல கருத்தே சொல்கிறாங்கன்னே வச்சுக்கேன், நம்ம பசங்களோட இது என்னன்னா அவங்கள கலாய்க்கணும் அப்படின்ட்டு அவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்க, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத மட்டுமே பார்த்துட்டு அவங்க என்ன மேட்ரு சொல்கிறாங்கன்றதே மறந்துடுவாங்க. இதுதான் மச்சான் பிரச்சனையே. ஆனால் சரி ஓகே, கேட்டு தான் பார்ப்போமே என்ன தான் சொல்கிறாங்கன்ட்டு. இப்போ ஜல்லிக்கட்டை தடை செஞ்சுட்டா இதனால நம்ம நாட்டில் ஏற்படுற பிரச்சனைகள் என்னென்ன? இப்போது நம்ம பாரம்பரிய விவசாயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்கை விவசாயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருந்தது இந்த காளைகள் அப்படின்ற ஏர்ன்னு சொல்லக்கூடிய விஷயம். இந்த காளைகள் எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏறு உழுவாங்க. அதாவது இப்போ நம்ம டிராக்டரை வச்சு உழுதுட்டுருக்கோம் இல்லையா, இந்த டிராக்டர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், முன்னாடிலாம் வந்து ஏறு காளையை வச்சு தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காளைகளை நீங்கள் இல்லாமல் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ரொம்ப முக்கியமானது இந்த ஜல்லிக்கட்டு தடை. ஜல்லிக்கட்டு தடை பண்ணும்போது இப்போது பெருவாரியான மக்கள் அந்த காளையை வளர்க்குறதுல ஆர்வமே இல்லாமல் விட்டுருவாங்க. அதை உடவிட என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏறு ஓட்டுறதுக்கு வேறு வழியே இல்லாமல் மக்கள் டிராக்டர்கிட்ட தான் போவாங்க. இப்போ டிராக்டர்னு போகும்போது உங்களுக்கு செலவு அதிகமாகுது, டீசல் ஊற்றணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அதுவும் இல்லாமல் அது பெரு வணிகமாகிடுது. ஒரு நாலு இல்லை அஞ்சு கம்பெனி தான் உங்களுக்கு டிராக்டர்ஸே இந்திய அளவில், நாலு கூட சொல்ல முடியாது, இந்திய அளவில் ஒரு நாலஞ்சு டிராக்டர் கம்பெனிஸ் தான் இருக்குது. அவங்களுடைய டிராக்டர்ஸ் மிகப்பெரிய அளவில் விற்கும். இப்போது அந்த ஏர் தழுவுதல் அப்படிங்கிற ஜல்லிக்கட்டு தடை பண்ணுறதுனால மக்கள் வந்து அந்த காளைகளை வளர்க்குறத வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வராங்க. அது எல்லாமே அடிமாடாக போயிடுது. இங்கேருந்து கேரளாக்கும் மற்ற பல இடங்களுக்கும் அது வந்து அப்படியே போயிடுது. இப்போ வந்து ஒரு பொதுவான கருத்து என்னென்னா, மாடர்ன் ட்ரெஸ் போடுறவங்களுக்கு தமிழ் கல்ச்சர் தெரியாது, சேலை கட்டியிருக்கிறவங்களுக்கு வந்து தமிழை பற்றி நல்லா தெரியும் அப்படின்றாங்க. அப்போ வந்து ஊர்லேருந்து வந்தவங்க, இப்போ ரொம்ப இதுவாக ட்ரெடிஷ்னலாக ட்ரெஸ் பண்ணியிருக்கிறவங்களாம் தமிழை பற்றி ஜல்லிக்கட்டை பற்றிலாம் பக்காவாக எல்லாமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறியா? நான் உண்மையாக அப்படி தான் மச்சான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து ஊர்லேருந்து வரவங்களாம் ஸ்லாங் சூப்பராக பேசுவாங்க, மதுரைக்காரங்க பேசுகிற பாஷை அதெல்லாம் வந்து கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு தமிழ்நாடோட கல்ச்சரு அப்போ ஜல்லிக்கட்டை பற்றி எல்லாம் தெரிஞ்சதுனால தானே வந்து அவங்க ஊர்லேருந்து இங்கே வந்து இதுக்காக போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அப்போ தெரியாமல் எப்படி மச்சான் போராட்டம் நடத்துவாங்க? ஏன் அதையும் தான் கேட்டு பார்த்துருவோமே. அவங்கள ஜல்லிக்கட்டுன்றது நடத்தணும் அப்படின்றீங்களா, இல்லை நடத்த தேவையில்ல அவங்க தடை வச்சது நல்லது? நடத்தணும், ஜல்லிக்கட்டு தொடர்ந்து நடத்தணும், கண்டிப்பாக கொண்டு வரணும். நடத்தணும் ஜல்லிக்கட்டு, ஜல்லிக்கட்டு கண்டிப்பாக நடத்தணும். ஊரில் மதுரை மாவட்டம் ஜல்லிக்கட்டு ஒரு மன வேதனையாக தான் தமிழ் மக்கள் நினைக்கிறாங்க. ஜல்லிக்கட்டை வந்து தடை பண்ணுறது வந்து சரியில்லை, கண்டிப்பாக நடந்தாகணும். அதை வந்து தடுக்கணும்னு நினைக்கிறது மத்திய அரசாக இருந்தாலும் சரி மாநில அரசாக இருந்தாலும் சரி, அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஏங்க பாரம்பரியமாக நடக்கிற விளையாட்டு அது. அதை வந்து நீங்கள் இங்கே இப்போ இருக்கவங்க வந்து அவனுக்கு என்னங்க தெரியும், அவனுக்கு பாட்டு உட்காந்து இது பண்ணுறானுங்க. நான் என்ன சாப்பிடணும் என்ன செய்யணுன்றது அவன் நான் சொல்ல முடியும். அவன் யார் நான் சொல்கிறதுக்கு, அவன் வந்து அவன் வந்து மாடு பிடி சொல்லுங்களேன் ஒரு ஜல்லிக்கட்டுன்னு கண்டிப்பாக மீட் பண்ணிக்கிறேன் மச்சா. ஏதாவது பிடிக்கும்ன்றதை தாண்டி வந்து பிடிக்காதுன்னு ஒரு விஷயம் நிறைய பேருக்கு இருக்கும். எனக்கு இது பிடிக்கும் இது பிடிக்காது, அந்த மாதிரி பிடிக்காத ஆளுங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய பேரும் பார்த்துருக்கோம், அதையும் பார்த்துருமே. நம்ம இப்போ நம்மளுக்கு தெரியாது எதுவும், உங்களுக்கு அந்த ஜல்லிக்கட்டை பற்றி தெரியாது, தெரிஞ்சுக்க விரும்பலையா? நீங்கள் ஜல்லிக்கட்டு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து தடை பண்ணியிருக்காங்க இல்லையா, இது வந்து நீங்கள் நடத்தணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை தடை பண்ணது நல்லதுன்னு நினைக்கிறீங்க? எங்களுக்கு தெரியல, நாங்கள் பெங்களூர்லேருந்து வரோம், எங்களுக்கு தெரியல. இல்லை இல்லை ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஒரு விஷயம் தான். ஃபோட்டோ எடுப்பேன். ஏய் என்னத்துக்கு நீ போயிட்டு ரோட்டில் மூணு பேர் லேடிஸ் இருந்தாங்கன்னா போய் ஃபோட்டோ எடுத்த நீ? மச்சான் நான் ஃபோட்டோ எடுக்கிறேன்னு போகலாடா, வீடியோகிராஃபரை கூப்பிட்டு போயிட்டு அவனை வந்து சரி இவங்க வந்து காலேஜ் லெக்சரரு, இவங்களாம் தமிழ்நாட்டில் இருக்கிற காலேஜில் தானே வேலை செய்கிறாங்க, அப்போ தமிழ்நாட்டோட பண்பு எவ்வளோ இருக்கும், ஜல்லிக்கட்டை பற்றி உங்களுக்கு எவ்வளோ விஷயம் படித்தவங்களுக்கு தெரியும்ட்டு அவங்க கிட்ட போய் வீடியோ எடுத்து கேட்கலான்னு சொல்லி போய் கேட்டால் தயவு செஞ்சு அந்த வீடியோவை டெலிட் பண்ணிட்டு போயிடுங்க, எங்களுக்கு இதெல்லாம் பிடிக்காது மரியாதை போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க மச்சான். ஒரே காண்டாயிச்சிரா அசிங்கமாக இருக்கு மச்சான். ஜல்லிக்கட்டு நடந்துதான் சார் ஆகும்?
ஜல்லிக்கட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் அது நடக்கணும். செம்ம சப்போர்ட்ரா மச்சா ஜல்லிக்கட்டுக்கு. ஆனா இப்போ ஜல்லிக்கட்டு சப்போர்ட் பண்றவங்க இருக்கிறாங்க, இல்ல அதை பத்தி தெரியலங்க அப்படின்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. ஆனா வந்து இப்படி சப்போர்ட் பண்ற ஒரு தமிழ்நாட்டுல ஜல்லிக்கட்டு பிடிக்கல அப்படின்னு யாருதான் சொல்லியிருக்காங்க மச்சா? மச்சா ப்ளஸ்ன்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக இருக்கும், மைனஸ்ன்னு ஒன்று கண்டிப்பாக இருக்குதான்டா செய்யும். அதை வந்து நம்ம எதுவும் சொல்லவே முடியாது. பிடிக்கும்னு நாலு பேர் சொன்னாலும் பிடிக்கலன்னு அட்லீஸ்ட் ஒருத்தவனா சொல்ல தான் செய்வோம். அந்த மாதிரி ஆளுங்களையும் நான் மீட் பண்ணியிருக்கேன். அது உன்னை நான் நினைக்கிறேன் நல்லதுன்ட்டான், அதில் அடிப்பறுத்து அதில் கஷ்டப்படுத்து எவ்வளோ நடக்குதாங்க. செய்து தப்பு தான், அதனால ஒரு உயிர் பாதிக்குது, அதில் செய்யக்கூடாது தப்பு. எனக்கு அதை நடத்துறது பிடிக்காதுப்பா. ஏன் பண்ணால் அதெல்லாம் நிறைய பேர் சாவுறாங்க, மாட்டவும் அடிப்படுது. அது ஜல்லிக்கட்டை எதுக்குறாங்களா தானே சொல்கிறாங்களா மச்சா? அவங்கெல்லாம் வந்து பார்த்துன்னு வச்சுக்கேன், தமிழினத்திற்கு எதிரானவங்கன்னு நான் சொல்கிறேன் மச்சான். மச்சா அப்படியே கூட நம்ம சொல்ல முடியும். அதாவது வந்து அவங்க சைட்லேருந்து வியூவில் கருத்து நம்ம கேட்டோன்னு வச்சுக்கோ. நான் கூட தான் ஒரு அக்கா கிட்ட போய் கேட்டேன், அவங்க என்ன தான் நம்ம சொல்கிறாங்க, ஏன்ப்பா இன்றைக்கி ஜல்லிக்கட்டு நீங்கள் வேணும், ஜல்லிக்கட்டு தான் எங்கள் உயிர், நீலாம் ஒரு இளைஞன் நீ வந்து சொல்கிற, நீ போய் களத்தில் இறங்கி மாட இருக்க போறியா? ஏன் எத்தனையோ செலிபிரிட்டிஸ்லாம் இன்றைக்கி வந்து படத்தில் மட்டுமே ஹீரோவாக நடிச்சுட்டு நிஜத்தில் ஹீரோவாக அவங்க நடிக்கல, ஏன் அவங்கள போய் களத்தில் இறங்க சொல்லாம பார்ப்போம்? இன்றைக்கி ஒரு நாளுடைய நீங்கள் என்ஜாய்மெண்ட்டுக்காக, ஒரு நாள் விளையாட்டுக்காக நீங்கள் சொல்லிடுவீங்க ஜல்லிக்கட்டு எங்களுக்கு வேணும், ஜல்லிக்கட்டு எங்கள் நாட்டோட பாரம்பரிய விளையாட்டு, வீர விளையாட்டுன்ட்டு. ஆனால் சொல்றவங்க யாருமே விளையாடுறது இல்லை. விளையாடுறவங்க எத்தனை பேர் செத்து போறாங்க, எத்தனை பேர் குடல் வெளியே வந்து அப்படி ஒரு ஹாஸ்பிட்டலில் இன்னைக்கு வந்து ரொம்ப சீரியஸாலாம் இருக்கிறாங்களே. நீங்க விளையாட்ட முடிச்சுட்டு உங்க ஊருக்கு வந்துடுறீங்க, இல்ல விளையாட்ட முடிச்சிட்டோன்னே உங்க வேலையை பாக்குறீங்க. ஆனா செத்து போனவங்க குடும்பத்தை யார் போய் பாக்குறா? அவங்களுக்கு அம்மா இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குது, அவங்களுக்கு பொண்டாட்டி இருக்கு, அவங்களுக்கு குழந்தைங்க இருக்கு, இத்தனை எல்லாமே இருந்து அவங்க இன்னைக்கு வந்து செத்து போறதை வந்து நீ போய் அவங்க குடும்பத்தை காப்பாற்ற போறீங்களா? இல்ல இந்த செலிபிரிட்டிஸ் பேசிட்டு போயிடறாங்களே, அவங்க வந்து மாசம் மாசம் அவங்க வீட்டுக்கு பணம் அனுப்ப போறாங்களா? அப்படின்னு தான் மச்சா என்ன கேக்குறாங்க. இப்ப நீங்க வந்து அது நடத்தினா என்ன பெனிஃபிட் நினைக்கிறீங்க? அதாவது இது நடத்தினாதான் இதெல்லாம் நடக்கும் அப்படின்றது அளவுக்கு ஏதாவது இருக்கா? அதாவது வந்து இப்போ பொங்கல் தமிழர் திருநாள்னு சொல்கிறது, இது ஜல்லிக்கட்டு பாரம்பரியமாகவே நடந்து வருது. அது இப்போ நடந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட. அதோடைய வீரம் நம்ம தமிழ்நாட்டோடைய வீரம் தெரியணும். அது தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் ஜல்லிக்கட்டு இல்லாதனால தான் மழை இல்லை. ஏடா அண்ணன் யாருமே சொல்லாத புது பாயிண்டாக சொல்கிறாரு, இதில் எல்லாம் உண்மை இருக்குதா? எனக்கும் அப்படிதான் தோணுது. என்னடா இவர் புதுவிதமா சொல்றாரு, இந்த மாதிரி வந்து ஜல்லிக்கட்டு நடத்தலன்னா தமிழ்நாட்டுக்கு மழை வராதுன்னு சொன்னாரு. 4 வருஷம் ஆகுது ஜல்லிக்கட்டு நடத்தி அப்படின்னாங்க. போன வருஷம் ஊரே வெள்ளக்காடுல முழுகி எல்லாரும் நீச்சல் அடிச்சிருந்தாலதான் போனோம். அப்ப ஜல்லிக்கட்டு நடத்தினதுனாலதான் அப்ப ஊர் வெள்ளக்காடா போச்சாரா? மழை அப்ப அடி அடிச்சு தள்ளிச்சு. அப்ப எத்தனை ஊர்ல ஜல்லிக்கட்டு நடத்திருப்பாங்களோ? தெரியாம நடத்திட்டு இருப்பாங்களோ. நாட்டுடைய கல்ச்சர் அது, அது இல்லைன்னா அப்புறம் நம்ம நாட்டுக்கான ஒரு தேவை இல்லாம போயிடும். மாட்டு வண்டிக்கு தான் போகுது. அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் பேசும்போது ஜல்லிக்கட்டுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசினார். ஆனால் அவருக்கே அவர் என்ன பேசணுன்னு தெரியாமல் இப்போ என்ன கேட்குறாருன்னு கேட்டிங்கன்னா, ரோட்டில் போதே மாடு, அதை வேணால் நம்ம இது பண்ணிடலாமா, அதை தொடாமல் பண்ணிடலாமா, இல்லை மாடை பார்க்கவே விடாமல் பண்ணிடலாமா அப்படின்றாரா? ஜல்லிக்கட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறாரா இல்லை சப்போர்ட் பண்ண வேணான்றாரான்னு அவருக்கே தெரியல, அவரே மறந்துட்டு இருக்காரு. அது நம்ம தமிழ்நாட்டோட கல்ச்சர் ஆச்சு அது. அதனால நமக்கு என்ன லாபம்னு நமக்கு ஒன்றும் தெரியாது. நம்ம இதுவரைக்கும் போகணும், நம்ம இதுவரை சொன்ன மாதிரி இப்போ டிவியில் தான் நம்ம பார்க்குறோம். ஜல்லிக்கட்டை வந்து தடை பண்ணுறதுனால பொங்களோட சுவாரஸ்யமே வந்து இல்லாம போயிடும், தமிழரோட அடையாளம் அழிஞ்சு போகும். நம்ம ஃபியூச்சர்ல இருந்தே அது நம்மளுடைய முன்னோர்கள் அதை நடைமுறைப்படுத்திட்டு இருந்தாங்க. இப்ப நம்ம புதுசா வந்துட்டு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்றது ரொம்ப தப்பு. ஜல்லிக்கட்டு பாரம்பரியமே நடக்குது, மக்களோட உணர்வுகளை வந்து இது பண்ணது, ஸோ ஒரு பைண்டிங் ஃபோர்ஸா இருக்கு. அதனால கண்டிப்பா அது இருக்கணும். நம்ம தமிழன் சொன்னாலுமே ஜல்லிக்கட்டு அது வந்து ஒரு நம்ம நம்மளோட பாரம்பரிய மாதிரி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத கேட்ட கேள்விக்கு பதிலே கிடைக்கலடா. எல்லா பண்பாடு அப்படி இப்படின்னு சொல்றாங்களே தவிர ஆழமா அதோட இது என்னன்னு சொல்லி எக்ஸ்பிளைனே பண்ண மாட்டாங்களா? மழுப்புறாங்களா அப்படியே? மச்சா எல்லாருக்குமே ஆசை இருக்குதுடா, ஜல்லிக்கட்டு நடத்தணும் பண்ணணும்ன்ற ஆசை இருக்குது. ஆனா எதுக்காக அதை பண்ணணும்ன்ற ஆசையே அவங்களுக்கு தெரியாமே அவங்க மண்ணு ஜல்லிக்கட்டு நடத்தணும் அப்படின்றாங்களே தவிர அந்த ஆசை எதுக்காக தெரியல. ஜல்லிக்கட்டை தடைப்படுத்திட்டாங்க அப்படின்னா நம்மளுடைய நாட்டு மாடுகள்லாம் அழிய ஆரம்பிச்சிடும். அழிய ஆரம்பிச்சிருச்சுன்னா அவனுடைய ரசாயன உரணங்களையோ இல்லை ரசாயனமான எல்லா வந்து அதாவது மக்களுக்கு தீங்கு விளையக்கூடிய அனைத்து விஷயங்களையும் அவங்களால ஈஸியாக வர்த்தக ரீதியாக உள்ள கொண்டு வர முடியும். முதல்ல வந்து இளைஞர்கள் நிறைய பேட் ஹேபிட்லேருந்து வெளியே வருவாங்க. ஏன்னா ஒரு மாட்டு அடக்கணும்னா சாதாரண விஷயம் இல்லை. ஒன்று வந்து ஒரு பாடி ஸ்ட்ரென்த் கிடைக்கும். ஓகே ஓகே, அதில் அதுக்கே ப்ரிப்பேர் ஆவாங்க நிறைய பேர். ஸோ நிறைய பேட் ஹேபிட் போகும். ஓ, அப்போது தமிழ்நாடு பண்பாடு கலாச்சாரம் இது எல்லாத்தையும் தாண்டி இந்த ஜல்லிக்கட்டுன்ற விஷயத்தில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அப்போ இது எல்லாத்தையும் நம்ம இன்னும் நிறைய கற்றுக்கணும் மச்சான்.
ஆமாடா, எனக்கு இப்போதான்டா தெரியுது. ஏன்னா எனக்கும் ஜல்லிக்கட்டு பற்றி அந்தளவுக்கு தெரியாது. இப்போ நான் கற்றுக்கும் போது தான், ஒருத்தர் பேசும்போது தான் நானே கற்றுக்கிற மச்சா. இவ்வளோ விஷயம் இருக்குது இல்லை. இந்த ஜல்லிக்கட்டு தடை செய்ததுனால கொஞ்ச நாளில் நாட்டு காளைகளே இல்லாமல் போயிடும். நாட்டு காளைகள் மக்கள் சில பேர் கேட்பாங்க, அப்போ காளை வளர்க்குறவங்க வந்துட்டு ஆர்வமாக அவங்க வளர்த்து தானே ஆகணும், ஏன் ஜல்லிக்கட்டு இல்லைனா விற்றுறாங்க அப்படின்ல, இல்லை விட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்கள், பசு மாடுகள் நம்ம வளர்க்கும்போது அதுலேருந்து பால் கறந்து அதில் ஒரு வணிகம் இருக்குது. நம்ம நல்லா யோசிச்சு பார்க்கணும். கிராமத்தில் விவசாயிகளுடைய பொருளாதார நிலைமையை நம்ம யோசிச்சு பார்க்கணும். அவங்கக்கிட்ட அதிக பொருளாதார வளம் இருக்க போகிறதில்ல. அவங்க எது ஒன்று இன்புட் போட்டாலும் அதுலேருந்து ஏதாவது ஒரு இன்கம் ஈக்குவலாக வந்தாவது பரவாயில்ல, அவங்க காளையை வளர்க்க முடியும். ஒரு பசுவானது, இப்போ இருக்கிற பசுக்கள் எதுவுமே பார்த்திங்கன்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனே இல்லை. ஒரு ஊசியை வாங்கி வந்துடுவாங்க, அந்த ஊசியில் வந்து அந்த ஸ்பெர்ம்ஸ் இருக்கும். அந்த ஸ்பெர்ம்ஸ் வந்து அந்த இன்டர்நேஷ்னல் ஃபாரின் ஹைப்ரிட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஜெர்சி அந்த மாதிரி போன்ற காளைகளுடைய சீமனை கொண்டு வந்து டாக்டர் வந்து இன்ஜெக்ஷன் போடுறாங்க. அப்படி யோசித்து பார்க்கும்போது அந்த ஊசி போடுறது, அந்த ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன் ஒரு பிஸ்னஸ் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த டிராக்டர்ஸ் பிஸ்னஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு டீசல் விற்கிறது, அந்த மாதிரி ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் இருக்குது. இன்னொன்று மிக மிக முக்கியமான ஒரு பிஸ்னஸ் தான் பால் விற்கிற பிஸ்னஸ். இந்த ஜெர்சி, ஹாஸ்டன் ஃபேஷ் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நேஷ்னல் ப்ரீட்ஸ், அதோடைய இன்ஜெக்ஷனை இப்போ போடுறீங்க. இப்போ உருவாகிற கண்ணுக்குட்டியோ அந்த பசுக்களோ அந்த பாலுடைய தன்மை மாறுது. அதை வந்துட்டு A1 மில்க்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த இன்டர்நேஷ்னல் ஹைப்ரிட் மில்க் வந்து A1 மில்க். ஆனால் நம்ம நாட்டு பால் வந்துட்டு A2 மில்க், நாட்டு மாட்டு பால் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்மளுக்கெல்லாம் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி A1 மில்க் குடிக்கிறதுனால உடம்புக்கு மிகப்பெரிய உபாதைகள் ஏற்படுறதா கூட கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க. செம்ம செம்ம பாயிண்ட்லாம் சொல்கிறாங்க மச்சான். அப்போது இப்போ ஜல்லிக்கட்டு இப்போ வந்து தீவிரமாக ஆதரவு தெரிவிக்கிறாங்களா, இவங்கெல்லாம் பார்த்தோன்னா இப்போ ஜல்லிக்கட்டுலாம் விளையாடி ஜல்லிக்கட்டெல்லாம் நேரில் போய் பார்த்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக விளையாடி அதை இப்போ பண்ண முடியாத மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்களா? ஏ கண்டிப்பாடா, இப்போது சென்னையில் வர்றதுக்கு முன்னாடி எல்லாருமே ஊரில் இருந்தவங்க தான்டா, நம்ம அம்மா அப்பா எல்லாருமே ஊர்லேருந்து வந்தவங்க தான்டா சென்னைக்கு. கண்டிப்பாக அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ நல்ல நிறைய பேர் போராட்டம் நடத்துகிறவங்களாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜல்லிக்கட்டை பார்த்துட்டு வந்தவங்களா தான்டா இருப்பாங்க. அதனால தான் இவ்வளோ விஷயத்தில் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. நீங்கள் எத்தனை வாட்டி ஜல்லிக்கட்டு போயிருக்கீங்க? நான் போனதில்லைண்ணா. போனதில்லை. தமிழர்களுடைய டிவியிலேருந்து பார்ப்பீங்க, தமிழர்களுடைய வீர விளையாட்டு, தமிழர்களுக்கு வந்து அதோட பண்பாடு அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் நாம ஏன் இது வரைக்கும் அந்த ஜல்லிக்கட்டுக்கு போனதே இல்லை? நான் போனதில்லை, நான் டிவியிலேருந்தே பார்த்துருவேன். ஜல்லிக்கட்டை வந்து நேரில் பார்த்துக்கலாம், டிவியில் பார்த்து சந்தோஷப்படுவோம். இருக்கேன் ஊரில் இருக்கும்போதுலாம் போயிருக்கேன். நான் வேலூர் அந்த பக்கம் உள்ளேருந்து. எத்தனை வாட்டி இது வரைக்கும் நீங்கள் ஜல்லிக்கட்டு பார்த்துருக்கீங்க? ஒரு 8 வாட்டி மேலே பார்த்தது. நான் நேரடி போய் பார்த்ததில்ல. நான் ஒன்றும் போய் பார்த்ததில்லை. இல்லை சார், நான் போய் பார்த்ததில்லை. நான் டிவியில் பார்க்கறதோட சரி, நேரில் பார்த்ததில்லை, டிவியில் தான் பார்த்துருக்கேன். நேரில் பார்க்கணுன்னு ஆசை. நான் போயிருக்கேன், நான் ஊரில் வாட்டி போயிருக்கேன். வேணும் நிறைய வேணும் மச்சான். அதனால தான் போடுது மச்சான், யாருமே போகிறது இல்லை. நம்ம நாட்டோட கலாச்சாரம் அப்படின்னு நம்ம அந்த விளையாட்டை சொல்கிறோம். இப்போ அந்த கேமில் எத்தனை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் தெரியாது. ஆனால் நீங்கள் வந்து காலெல்லாம் அடக்கியிருக்கீங்க? போயிருக்கோம், ஆனால் முயற்சி பண்ணியிருக்கோம். அடக்குனதில் நோ ஐடியா ஜி, தெரியாது. இல்லை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ன்றது தெரியாது. விதிமுறைனா அதெல்லாம் ஒன்றும் இது தெரியல. இப்போ இவங்களும் நம்மள மாதிரி தான் போகுது, ஒன்றுமே தெரியாமலே இப்படி சப்போர்ட் பண்ணுறாங்களடா. நம்மளாவது பரவாயில்லையாடா இதுக்கு. எனக்காவது ஓரளவுக்கு தெரியும் மச்சான். தா அடா அது கூட தெரியலடா இவங்களுக்குலாம். தெரியாது, பார்த்துருக்கேன். ஆனால் பார்த்துருக்கீங்க. இப்போ நம்ம வந்து நார்மலாக ஒரு சின்ன கேம் ஏதோ விளையாடுறோம் வச்சுக்கோங்களேன், செஸ் போர்டோ இல்லை கேரம் போர்டோ இல்லை கிரிக்கெட்டோ அப்படின்றது, நம்ம அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தெரியாமல் நம்ம அதை பார்க்க முடியுமா, விளையாட முடியுமா? முடியாது, முடியாது. அப்போ ஜல்லிக்கட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நம்மளுக்கு தெரியல. இப்போ நீங்கள் 8 வாட்டி நீங்கள் அந்த ஜல்லிக்கட்டுன்றதை பார்த்துருக்கீங்க. இருந்தாலும் வந்து இதை தடை விதிச்சிட்டாங்க, இதை நடத்தணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா? இப்போ வந்து ஜல்லிக்கட்டு நடத்தியே ஆகணும் அப்படின்றீங்க. ஆனால் இப்போ நம்மளுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனே தெரியல, இவ்வளோ வருஷமாக நம்ம தெரியாமல் தான் இருந்திருக்கோம். ஆனால் நீங்கள் எதுக்காக வந்து ஜல்லிக்கட்டு நடத்தணும் நீங்கள் ஆசைப்படுது? வந்து தமிழ்நாட்டு பாரம்பரிய விளையாட்டு, அதாவது தடைப்படும் தப்பு. சரி, நேரில் தான் போய் பார்க்க மாட்டானுங்க. டிவியிலனா எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. இவனுக்கு சொல்கிறத பார்த்தா டிவிலனா இவனுக்கு பார்ப்பானுங்களா இல்லை போய் போடுவானுங்களா கெத்துக்காக? மச்சா ஒன்றும் இல்லைடா, நான் இப்போ இன்டர்வியூ எடுக்கும் போதே ஒரு பையன்கிட்ட வந்து கேட்டேன்,
ஜி, இந்த மாதிரி வந்து இப்போ சேனலில் வந்து ஜல்லிக்கட்டு போடுறாங்க, அந்த நேரத்தில் வந்து திடீர்னு விஜய் படமும் ரிலீஸ் ஆகிடுச்சு, தளபதி படம் வேறு, நீங்கள் வந்து ஜல்லிக்கட்டை பார்ப்பீங்களா இல்லை தளபதி படம் போவீங்களா அப்படின்னு? ஏன் பொங்கல்னாலே வந்து நம்ம தளபதி படம் தான் நம்மளுக்கு முக்கியம் ஃபஸ்ட்டு, புரியுதுங்களா? அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் வந்து பார்க்கறது. பொங்கல்லாம் ஏன்னா வீட்டில் இருப்பாங்களாங்க, வெளியே சுற்றுறது தாங்க. ஃபஸ்ட் நாள் ஃபஸ்ட் ஷோ பார்க்கலன்னா நம்மளால இருக்கவே முடியாதுங்க அப்படின்ட்டானுங்க மச்சான். இப்போ உங்களுக்கு ஜல்லிக்கட்டில் என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் அவ்வளோ டீட்டெயிலாக தெரியாது சீரியஸாக? இல்லை, இப்போ நார்மலாக நம்ம ஒரு கிரிக்கெட் பார்க்குறோம் அப்படின்னா ஒரு ஓவருக்கு எத்தனை பால்? ஆறு பால். எந்த நாட்டோட கலாச்சாரமான கிரிக்கெட் அப்படின்றத வந்து நம்ம எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சிருக்கோம். நம்ம நாடு, இப்போ நீங்கள் மதுரையிலே பிறந்து வளர்ந்துருக்கீங்க, இப்போ அந்த நாட்டில் நடக்கிற ஒரு இல்லை ஜல்லிக்கட்டுன்ற ஒரு நாட்டு ஒரு பேசிக்கான நம்ம ஒரு தமிழ் பண்பாடு அப்படின்றீங்க, இதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியாமையே நம்ம இதை பார்க்கறதுனால என்ன பெனிஃபிட் நினைக்கிறீங்க? ஒரு கேமுன்றத வந்து நம்ம வந்து அவங்களோட இது தெரியுதுல்ல, பார்க்குறோம் மீடியாவில் பார்க்குறவங்க பார்க்குறோம், அவங்க இதுக்காக அவங்க எவ்வளோ எந்த அளவுக்கு மெனக்கெடுக்கிறான்றது எனக்கு தெரியுது, நல்லாவே தெரியுது. அண்ணன் பாக்குறதுக்கு டை எல்லாம் கேட்டுன்னு பக்காவா பச்சை ஒரு மாதிரி இருக்கிறாரு. இவர்கிட்ட கேட்டா நிறைய விஷயம் தெரியும்னு கேட்டா என்னமாச்சான் அவர் இப்படி முழிக்கிறாரு? உங்களுக்கு தெரியுமா, படிச்சவனுக்கு படிக்காதவங்களுக்கு இதான்டா வித்தியாசமே. படிச்சவன் வந்து எல்லாமே தெரிஞ்ச மாதிரியே காமிச்சுவான், படிக்காதனாவது இல்லைங்க எனக்கு தெரியாதுங்கன்னு ஒத்துப்போம் மச்சான். அதான் மச்சான் இந்த கதை. விதிமுறைகள் என்ன? விதிமுறைகள்ன்றது பரம்பரையா இன்னைக்கு ஒரு ஒரு பொண்ணு ஒரு வீட்டுல போய் பொண்ணு கேட்டாவே அந்த காலத்துல மாடு பிடிச்சாதான் பொண்ணு கொடுப்பாங்க. ஒன்று ரெண்டாவது ஒரு திருவிழாவோ ஒரு மழை பெய்யல, இன்னைக்கு நம்ம ஊர்ல ஜல்லிக்கட்டு நடக்குது அது கண்டிப்பா மழை பெய்யும். மச்சான் நிக்கல் குந்தல்ல தப்பா குத்திட்டா திருப்பி மூணு குத்து குத்துணும் அப்படின்ற மாதிரி ரூல்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி அண்ணன் புது புது ரூல்ஸா சொல்றாரு. இவரை வச்சு நம்ம என்ன ஒலிம்பிக் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம்? ஏய் கண்டிப்பாடா, இவரை பார்த்தோட இருக்கே ஆச்சரியமாயிடுச்சு, எனக்கு டக்குன்னு டவுட்டும் ஆயிடுச்சு. அண்ணனுக்கு ஒரு வேலை காலை அடக்கிறது அப்புறம் தான் கல்யாணம் ஆயிருக்குமோ அப்படின்ட்டு. ஜல்லிக்கட்டுன்றது உங்களுக்கு வரணும்னு ஆசை? வரணும்னு ஆசை. ஆனா ஜல்லிக்கட்டை பத்தி நமக்கு எதுவும் தெரியாது. ஜல்லிக்கட்டு நேரமும் பார்த்ததில்ல நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் தெரியாது. ஆனா வந்து ஜல்லிக்கட்டுன்றது வரணும்னு நீங்க தமிழ்நாட்டோட பாரம்பரிய விளையாட்டு, தமிழ்நாட்டுக்கு மானத்தை காப்பாற்றுற விளையாட்டுன்னு எல்லாமே சொல்றீங்க. ஆனா உங்களுக்கு யாருமே அதை பத்தி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பத்தி தெரியல. ஆமா, இது எதனால நினைக்கிறீங்க நீங்க? அவங்களே இது கரெக்டான ஆன்சர் இல்லைங்க. இப்ப எல்லாருமே வந்து ஐயோ ஜல்லிக்கட்டை தடை பண்ணா என்ன
கேமுக்கான முக்கியமான ஒன்று என்னென்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். தமிழ்நாட்டில் இருக்க முக்கியமான ஒரு கேமுக்கு நமக்கு ரூல்ஸே தெரியலையே, இது தப்புன்னு நினைக்கிறீங்களா கரெக்ட் நினைக்கிறீங்களா? இது வந்து நான் வெக்கப்பட வேண்டிய விஷயம் தான் மச்சான். எல்லாம் தெரியும் தெரியும் சீன் போடுறதுக்கு அண்ணன் மாதிரி ஒழுங்கா உண்மையை ஒத்துன்னு போயிடலாம் தெரியுமா? அதுதான் நியாயமானது. உண்மையை ஒத்துன்னு போய் இதுல என்ன இருக்கு? சென்னையில இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டுனா என்னன்னே தெரியாம போராட்டம் பண்றாங்களா? இப்போ ஜல்லிக்கட்டுனா என்ன, ஜல்லிக்கட்டு ஏன் தடை பண்ணிருக்காங்க, ஜல்லிக்கட்டு தடை எப்படிலாம் பாதிக்க போகுது அப்படின்னு எதுவுமே தெரியாமல் சில இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்க, இப்போ எல்லாரும் தமிழர்கள் நிறைய பேர் வந்து ஜல்லிக்கட்டு தடையை எதிர்த்து போராடுறதுனால நானும் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்துட்டு ஃபேஸ்புக்கில் ஒரு ரெண்டு நாள் குரல் கொடுக்குறாங்க, இல்லை ஃபோட்டோ மாற்றுறாங்க, அந்த மாதிரிலாம் இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே நம்ம அடுத்த ஒரு பிரச்சனையோ ஒரு சர்ச்சையோ வரும்போது அப்படியே அதுக்கு தாவிடுறோம். அந்த மாதிரி இந்த ஜல்லிக்கட்டு விஷயத்தை நம்ம கண்டிப்பாக விட்டுறக்கூடாது, எந்த பிரச்சனையுமே விடக்கூடாது. நம்மளுக்கு எதிரான இயற்கைக்கு எதிரான பிரச்சனைகள், நம்ம பொதுமக்களுக்கு எதிரான பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே நம்ம வந்து குரல் கண்டிப்பாக ஓங்கி கொடுக்கணும் தான். ஆனால் இந்த சமயத்தில் இந்த ஜல்லிக்கட்டில் இது மாதிரி நம்ம விட்டுற வேண்டாம், தொடர்ந்து நம்ம வந்து இதுக்கான முயற்சிகள் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம ரிசல்ட்டை கண்டிப்பாக, ரிசல்ட் என்னது, தடை நீக்கப்படணும். இனி தடைன்னு ஒரு விஷயமே வரக்கூடாது. இப்போ ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே நிறைய பேர் எஃபியில் வந்து ஷேர் பண்ணுறது, அப்புறமா வந்து வாட்ஸ்அப்பில் டிபி வைக்கிறது, ஜல்லிக்கட்டு வேணும் அப்படின்றதெல்லாம் ஆதரிச்சு இருக்காங்களா? ஆ, கண்டிப்பாக இருக்காங்க. இதுக்கப்புறம் 16ஆம் தேதிக்கு மேலே இதெல்லாம் வைப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நோ சான்ஸ். அப்போ இளைஞர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பப்ளிசிட்டிக்காக தான் இதெல்லாம் கண்டிப்பாக. எனக்கு வாட்ஸ்அப்பில் ஃப்ரெண்டு ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் அமிச்சிருந்தான், எல்லாருக்கும் அமிச்சிருக்கேன், நம்மளும் அனுப்பணும் அப்படின்ற மாதிரி. குரூப்லையா? ஆமாம், குரூப்பில் தான். ஒரு பையன் ஃபோட்டோ ஒன்று போட்டேன், அவனுக்கு வந்து பயங்கரமாக அடிபட்டுருது, ஓ நெகட்டிவ் பிளட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக தேவைப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தான். சரி, நானும் வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஓ நெகட்டிவ் பிளட் தான், அவன் அரேஞ்ச் பண்ணி அப்படின்னா போயிட்டு இது பண்ணிடலாம் அப்படின்னு கீழே நம்பர் என்ன இருக்குமான்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை மச்சான். அது இன்னைக்கு வந்து சோஷியல் லெட்டரில் வந்து ஏதோ ஒன்று அனுப்புறாங்கன்னா அது என்ன ஏதுன்னு படிக்காம அப்படியே எல்லாருக்கும் அனுப்பிச்சு விட்டுறது மச்சான். ஜல்லிக்கட்டை சப்போர்ட் பண்ணி நிறைய யூத் பீச்சில் கூட்டம் போட்டாங்க, இதனால இந்த ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? அப்புறம் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய இளைஞர்கள் வந்து இறங்கி போராட ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ஜல்லிக்கட்டு பொறுத்த வரைக்கும். ஜல்லிக்கட்டு நடைபெறணும், இந்த தடை வந்து நீக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அந்த ஒரு நடவடிக்கை வந்து ஒரு ரிசல்ட் நோக்கி பயணிக்குது அப்படின் போது, அந்த ரிசல்ட் வராத போது அப்படியே நம்ம திரும்பி வந்துடக்கூடாது. நம்ம இன்னும் ஆழமாக இறங்கி அந்த ரிசல்ட்டுக்காக பயங்கரமாக குரல் கொடுத்து போராட வேண்டிய சூழல் இது. இந்த இடத்துல வந்து மாநாடு நடத்துனீங்க, எல்லாமே எல்லாம் பண்ணீங்க, என்ன நடந்துச்சு அதனால? அதனால ஒன்று இருக்கு, ஒன்றும் நடக்கலை. கரெக்ட் தான், கண்டிப்பாக கரெக்ட். இப்போ கரெக்டாக அப்படின்னா அதுக்கு எதனா ஒரு சொல்யூஷன் வந்துருக்கணும்ல?
உண்மையிலேயே அவங்க வந்துட்டு மிருகவதைக்கு எதிரானவங்க அப்படின்னா எல்லாரையும் சைவம் சாப்பிட்றதுக்கு அவங்களால ஒரு லா தைரியமாக கொண்டு வந்துட முடியுமா? அவங்க அதுக்காக குரல் கொடுக்க முடியுமா? முடியாது. ஏன்னா 4, 5, 10, 20 மிகப்பெரிய மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் வந்து இந்த மாதிரி ஃபுட் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு எதிராலாம் இந்த பீட்டாவால் ஒன்றுமே செஞ்சிட முடியாது. ஏன்னா அவங்களுடைய வணிகத்துக்காக தான் பீட்டா வந்து மறைமுகமாக நம்மளுடைய சுயசார்பை ஒழிச்சுட்டு அவங்களுக்கு பிஸ்னஸாக மாற்றுறதுக்காக தான் இதெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. எது மூலமா இதெல்லாம் சம்பாதிக்கிறீங்க? இது போனால் தான் நமக்கு சாப்பாடு. பற்றி மிகப்பெரிய விவாதங்கள் நிறைய நடந்துட்டு இருக்கு. இது வந்து அரசாங்கம் ஏற்படுத்திய மக்களுக்கு எதிரான வேற ஒரு விஷயம், அதாவது இந்த பணங்கள்லாம் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா, அந்த விஷயத்துல இருந்து மக்களை ஒட்டுமொத்தமாக திசை திருப்பதற்காக அந்த பிரச்சனையுடைய அழுத்தங்கள், அந்த பிரச்சனையால மக்களுடைய பாதிப்புகள் மக்கள் யோசிக்காம இந்த விஷயத்துல யோசிக்கிறதுக்காக திசை திருப்பிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. ஆனா இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது இதை மட்டும் எதுக்கு வந்து நோண்டாங்கன்னு தெரியல, ஒன்னு. ரெண்டாவது அப்புறம் அந்த பொங்கல் பண்டிகையை குறிக்கிறது ஒன்னு. இப்போ இந்த ஏடிஎம் பிரச்சனையை அவாய்ட் பண்றதுக்காக இதை டைவெர்ட் பண்ணி விடுறாங்களா? ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கவங்க நிறைய பேர் தான் எல்லா பிரச்சனையும் கேள்வி கேட்கறது. பொண்டாட்டி பத்தினி இல்லைன்னா உன் கண்ணுக்கு கடவுள் தெரியாது அப்படின்னு உடனே பார்த்துட்டு ஆமா மச்சா கடவுள் எனக்கும் தெரியுது இல்லைன்னா நம்ம பொண்டாட்டி பத்தினி இல்லைன்னு சொல்றானுங்களே அப்படின்றதுக்கோசரம் இப்போ சொல்லுவானுங்க பத்தியா, அந்த லாஜிக் படி தான் இப்போ எல்லாரும் கூவிட்டு இருக்கானுங்க போலுக்குதுரா. அப்போ ஜல்லிக்கட்டு வேணும் வேணும்ன்ட்டு. ஆமாண்டா, இப்போ வந்து எல்லாரும் பண்றதை நானும் பண்ணல அப்படின்னா என்ன ஆகும்னா, ஐயோ இவன் தமிழ் பண்பாடு இல்லை போலுக்குது, இவனுக்கு இவன் தமிழன் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களே, மொக்க பண்றவங்களேன்றதுக்காகவே இன்னைக்கு பசங்க எல்லாருமே பண்ணிட்டு இருக்கானுங்க மச்சா அந்த விஷயத்தெல்லாம். நிறைய செலிபிரிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டை சப்போர்ட் பண்ணிட்டு நிறைய விஷயம் பேசிட்டு இருக்காங்க. ஏன் நேற்று கூட பார்த்தீங்கன்னா சிந்து சாரோட ஒரு வீடியோ ரிலீஸ் ஆச்சு, அதுல என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே எங்க இருந்தாலும் சரி, ஆஃபீஸ்ல இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, 10 நிமிஷம் எல்லாம் வெளியில வந்து பிளாக் ட்ரெஸ் போட்டு மௌன விருதம் இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. இதனால இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? இப்போ நிறைய செலிபிரிட்டிஸ்லாம் திடீர்னு குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நான் பேர்லாம் சொல்ல விரும்பலைங்க. சில செலிபிரிட்டிஸ் வந்து ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக சில பேர் இப்போ திடீர்னு குரல்லாம் கொடுக்குறாங்க. அதில் குரல் கொடுத்து அது மூலமாகவும் தனக்கு வந்து ஒரு நான் மக்களுக்கு சாதகமானவர் இல்லை நான் மக்களுக்கு குரல் கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கிற ஒரு ஒரு பிரபலத்துக்காக இல்லை அப்போதைய ஒரு லாபகரத்துக்காக செய்கிறாங்க. சில பேர் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி செய்யாமல் உண்மையிலேயே இது என்ன, இந்த விஷயங்கள்லாம் என்னன்னு ரொம்ப ஆராய்ந்து அதுக்கான உண்மையான ஆதங்கம் இருந்ததுன்னா, உண்மையான கருத்து இருந்தால் இந்த மாதிரி செலிபிரிட்டிஸ்லாம் வந்து சொன்னால் இன்னும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம பொதுமக்கள்லாம் வந்துட்டு செலிபிரிட்டி சொல்லிட்டாலே அவர் சொல்லிட்டார் அவள் தான் அதுதான் வேத வாக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம இல்லாமல் நம்மளுக்குன்னு ஒரு அறிவு இருக்குது, நம்மளுக்குன்னு ஒரு
யோசிக்கக்கூடிய திறன் இருக்குது. நம்ம இறங்கி நம்ம இந்த மாதிரி விஷயங்கள், இந்த சர்ச்சைகள், இந்த பிரச்சனைகளை நம்ம வந்து நம்மளையும் ஆராய்ந்து நம்மளுக்கான முடிவை நம்ம எடுக்க முடியும். நிறைய நடிகர்கள் கேள்வி எழுப்புறாங்க, எப்படின்னா இப்போது விஷால் கூட இடையில ஒன்று சொல்லியிருந்தார், என்னன்னா தெரியாது அது வேண்டாம் அப்படின்ட்டு. சென்னையில் வளர்ந்தவங்களுக்கு தெரியாது, அதை பூம் பண்ண வேண்டாம் விட்டுருங்கன்ற. அவங்க சென்னையில் இருந்தவங்களுக்கு வந்து இப்போ வந்து இந்த பாரம்பரிய கலை பற்றி ஆரியா ஒரு டாக் விட்டார், என்னன்னா ஜல்லிக்கட்டா எனக்கு என்னன்னு தெரியாதுன்னார். கேஷுவல் அது, சென்னையில் இருந்தால் எனக்கு தெரியாது. அதுக்காக நம்ம ஜல்லிக்கட்டை நம்ம தொடர்ந்து அது நடக்கணும்னு முயற்சி பண்ணுமே தவிர மக்கத்தில் பக்கத்தில் வேற கிரிட்டிசாலாக விட்டுற மாதிரி இதை வச்சு ஒரு ட்ரெண்ட் ஆகி நிறைய பேர் பாப்புலாரிட்டி தேடுறாங்க. இதை விட்டுட்டு உண்மையாகவே ஜல்லிக்கட்டு நடத்தணுன்ற மனசு இருக்கவங்க ஒரு 50 பேர் மட்டும் கண்டிப்பாக வாங்கலை. ஏன்னா இதை பப்ளிக் ஃபிகராக பார்க்குறாங்க. என்னன்னா ஒரு வீடியோ பண்ணி கொந்தளிச்சு பேசுறது, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் போய் மச்சா அப்படி பண்ணிட்டேன்னு சொல்கிறது, இது வந்து பப்ளிசிட்டிக்காக பண்ணாமல் ரியலாக உணர்ந்த ஒரு, எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், இப்போ பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன், உணர்ந்து ரத்தத்தோடு உணர்ந்து அது கிராமத்தில் பேச தெரியாதவங்களாம் பரவாயில்ல, சின்ன பசங்களை கூட பேச வச்சு எப்பில் அப்லோட் பண்ணுங்க. ஆனால் உங்களுடைய பப்ளிசிட்டிக்காக சில பேர் சினிமா சான்ஸ் கிடைக்காதவங்க கூட இதில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் வேண்டாம். உங்களுக்கு உங்களுக்கு ஜல்லிக்கட்டை பற்றி தெரியாது, நெட்டில் சில ஜல்லிக்கட்டை பற்றி விஷயத்தை படிச்சுட்டு அதை வந்து உங்களே ஜல்லிக்கட்டை உருவாக்குன மாதிரி பேசுறதெல்லாம் விட்டுட்டு உண்மையாக மனசார நீங்கள் பண்ணீங்கன்னா ஒரு 10 பேர் குழந்தை தான் ஜல்லிக்கட்டு நடக்கும். இதில் ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுறாங்க, எப்படின்னா தன்னுடைய லைக்ஸ்க்காக இதை யூஸ் பண்ணுறது தவறு, மிகப்பெரிய தவறு. ஏன்னா தமிழராக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள், இல்லாட்டினா நீங்கள் இது இக்னோர் பண்ணிட்டு போயிடுங்கன்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. அப்போ நமக்குள்ளே என்ன வரும், ஒரு இன்னோசென்ட்டாக நாளைக்கு நான் அந்த மாதிரி வரும்போது நான் இக்னோர் பண்ணிட்டு போயிடுவேன், லைக்கும் கொடுக்க மாட்டேன் ஷேர் கொடுக்க மாட்டேன். ஏன்னா உண்மையான தமிழ் ஏன் காமிச்சுக்கணும், நான் எனக்குள்ளே ரத்தம் இருக்குது ஜல்லிக்கட்டு நடத்தணும்னு என்னால் முடிஞ்ச அளவு நான் பண்ணுவேன், எஃபோர்ட்டை போடணும் அவ்வளோதான். அதுக்காக இப்போ இதில் 50% எப்பியில் கத்துறவங்களுக்கு நான் சொல்கிறேன், உண்மையாகவே கத்துறதா இருந்தால் கற்றுங்க, அதை ட்ரெண்டாக மாற்றி உங்களுடைய தனிப்பட்ட ஒரு பர்சனாலிட்டியை வெளியே விளம்பரப்படுத்துறதுக்காக ஒரு லைக்ஸ்க்காக பண்ணக்கூடாது, பண்ண வேண்டாம். ஏன்னா இது உண்மையாகவே அவங்கள பாதிக்குது, அவங்கள வச்சு நாம இல்லை அவங்கள வச்சு நம்ம விளையாடுற மாதிரி இருக்கு, அவங்கள வச்சு நம்ம பாப்புலாரிட்டி தேடுற மாதிரி இருக்கு. அப்போ இந்த ஜல்லிக்கட்டு வேணும்னு பயங்கரமா பேசுற செலிபிரிட்டிலாம் சும்மா பப்ளிசிட்டிக்காக தான் பண்றாங்க போது மச்சான். ஏன்னா இப்ப சிம்பிளா பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, மயிலிறகு வந்து நோட்டு உள்ள வச்சா படிப்பு நல்லா வரும் அப்படின்ற மாதிரி கருப்பு கலர் சட்டை போட்டு ரோட்ல நில்லு, பச்சை கலர் சட்டை போட்டு மாடி மலை நில்லு, உனக்கு ஜல்லிக்கட்டு கிடைச்சிரும் அப்படின்னு சொன்னானா அது வந்து பொய் மாதிரி தானே மச்சான் தெரியுது. உண்மையிலே அவங்களுக்கு வந்து அக்கறை இருக்கு, கண்டிப்பா ஜல்லிக்கட்டைய ரத்தத்துல கலந்தது எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா ஜல்லிக்கட்டை வந்து தடையை நீக்கிற வரைக்கும் நான் நடிக்கவே மாட்டேன் என் படத்துல அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியது மச்சான். இது யூத்தோட மேலதான மச்சான் பிரச்சனை, நம்மள மாதிரி யூத்துக்கு மேலதான பிரச்சனை. ஏன்னா அடுத்தவங்க சொல்றதை நீ ஏன் நம்புற, உனக்கு அறிவு இல்லையா இப்போ அப்படின்றது நீ ஃபர்ஸ்ட் உனக்கு நீயே கேள்வி கேட்கணும். உண்மையே நான் சொல்லிட்டேன், நான் ஒரு செலிபிரிட்டி அப்படின்னு வையேன், நான் வந்து இந்த தமிழ்நாட்டு மூலியமா நிறைய சம்பாரிச்சிருக்கேன், தமிழ்நாடு தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு நினைச்சேன் வையன், நான் உண்மையே தான் மச்சா பண்ணுவேன். ஏன்னா நிறைய சம்பாரிச்சிருப்பேன் நடிச்சு, நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா நானே ஒரு 500 பஸ் அரேஞ்ச் பண்றேன், யாரெல்லாம் நீங்க ஸ்டூடெண்ட்டோ யூத்தோ யாரெல்லாம் வேணா என் கூட வாங்க, அலங்காநல்லூர் போகலாம், ஜல்லிக்கட்டு நடத்தலாம், என்ன பிரச்சனையாக வேணா நான் ஃபேஸ் பண்ணுறேன், நான் கூட நிற்கிறேன், நான் நிஜத்துலவையும் ஹீரோ படத்தில் மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லி நின்று அடுத்த அடுத்து காட்டினா மட்டும்தான் மச்சான் முடியும். இதெல்லாம் சும்மா அங்கே நில்லு இங்கே நில்லுன்னா என்ன ரிசல்ட் கிடைச்சது, ஒன்றுமே கிடையாது. அப்போ வந்து பச்சையாகவே சொல்ல போனால் பப்ளிசிட்டிக்காக மட்டும்தான் பண்ணுறாங்க இதை. இப்போ பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது, எல்லா யூத்தோ வந்து இந்த பிரச்சனைக்காக முன்னாடி நிற்கிறாங்க. இதையும் தாண்டி நிறைய பிரச்சனை இருக்கு, தண்ணி பிரச்சனை இருக்கு, சாப்பாடு பிரச்சனை இருக்கு, விவசாயிகள் எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க, இறந்து போறாங்க, இதை யாருமே கண்டுக்கிறதே இல்லையே, இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? அப்புறம் இந்த சல்லிக்கட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக இப்ப நம்ம எல்லாரும் குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம், நம்மளுடைய ஒட்டுமொத்த கவனமும் அதுக்கு வந்திருக்குது. ஆனா இப்போதைக்கு இது மட்டும்தான் இப்ப முக்கியமான பிரச்சனையான்னு பார்த்தோம்னா இன்னும் பல பிரச்சனைகள் இருக்கு. சொல்லப்போனா இப்ப விவசாயிகள் நிறைய பேர் வந்துட்டு தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஏன்னா விவசாயங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப கடினமாயிட்டிருக்கு விவசாயிகள் விவசாயம் செய்வது. இப்போ பார்த்தா சென்னையில் கூட பெரிய தண்ணி பஞ்சம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் இது வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தண்ணியை பாதுகாக்கிறதே இல்லை, அந்த மாதிரி எக்கச்சக்க பிரச்சனைகள் இருக்குது. ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகளை பற்றி நம்மளுக்கு கவனமே இல்லை, ரொம்ப சிதைந்து நம்ம வந்து திசை திரும்பி இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம உணர ஆரம்பிக்கணும், புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். இப்போ ஜல்லிக்கட்டு இல்லாம இன்னைக்கு நாட்டில் உடனே தீர்க்க வேண்டிய பிரச்சனை அப்படின்னு ஏதாவது இருக்கா? பணத்தட்டுப்பாடு கண்டிப்பா விவசாய பிரச்சனை முக்கியமான பிரச்சனைங்க. இன்னைக்கு எவ்வளவு 191 விவசாயி இருக்க மடிஞ்சிருக்காங்க, ஆனா கவர்மெண்ட் வந்து 17 பேர் தான் கணக்கு சொல்றாங்க, அவங்களுக்கு கொடுக்குற எழுப்பிடலாம் 10 அது கண்டிப்பா, அவங்க பேங்க் லோன் கண்டிப்பா முழுவதும் தள்ளுபடி செய்யணும் கண்டிப்பா. இன்னைக்கு வந்து அவங்களுக்கு வந்து நாட்டின் முதுகெலும்பு விவசாயிகள் தாங்க, அந்த முதுகெலும்பு முறிக்கிற மாதிரி அவங்களுக்கு தான் எல்லா சலுகையும் பண்ணணும். இந்த பண பரிமாற்றம் அதுவே வந்து ஒரு பெரிய பிரச்சனை தானே, இப்போ அதை சரி பண்ணாவே போதும். இருக்கு, நான் எக்கனாமிக்ஸ் தான் நிறைய படிச்சிருக்கேன், அந்த பிளாக் மணி அதாவது இப்போ வந்து அத்தியாவசிய தேவைக்கு இன்னைக்கு நாட்டில் தீர்க்க வேண்டிய பிரச்சனை நிறைய இருக்கு. என்னென்ன எங்களுக்கு இப்போ பிரச்சனை பண்ணி விட்டாரு. என்னாச்சு, என்ன பிரச்சனை? இப்போ எஃப்சி பீஸ் வந்து ஒரு நாளைக்கு 50 ரூபா, இப்போ எஃப்சி பார் ஆச்சுன்னு வச்சுங்களேன், ஒரு நாளைக்கு 50 மொத்தமே வந்து 100 ரூபா தான் வரும் ஒரு மாதத்துக்கு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு நாளைக்கு 50 ரூபா, மாதத்துக்கு 1500 ரூபா ஆகிப்போச்சு. இப்போ 2 மாதம் கட்டலன்னா 3000 ரூபா. அது மாதிரி இப்போ வந்து
நாலு மாதம் கட்டலன்னா அப்படியே டபுள் ஆகிடுது. அது தேவையில்லாத இது தேவையில்லாத ஸ்கீம்லாம் நிறைய எடுத்துகிட்டு வராங்க. லஞ்சம் 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 அந்த இப்போ ஜல்லிக்கட்டை தாண்டி நிறைய பிரச்சனை இருக்குது. கண்டிப்பாக இருக்குது, இல்லாமலாம் ஒன்றும் இல்லை. இன்னும் ஜல்லிக்கட்டு நடத்தி தாங்க ஆகணும். ஜல்லிக்கட்டு மட்டும் நடந்துச்சுனாவே எல்லாமே நல்லா இருக்கும். ஒன்றும் கிடையாது, அதில் ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. பணம் கட்டுப்பாடு அதில் மக்கள் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க, ரயிலில் நிற்குன்னு வரிசையில் நின்று அது அதெல்லாம் ஒருத்த ஒருத்தர் அடிபடுறதும் எவ்வளோ அதெல்லாம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் அவர் கொண்டு வந்தது நம்ம நல்லது, மக்கள் கள்ள படத்தெல்லாம் பிடிச்சலன்னு அவர் நல்லது சேர்ந்தார். ஆனால் அது ஏழை மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறவங்களாம் இதே மாதிரி நடத்துகிறவங்களாம் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, பாதிக்கப்படுறோம். இந்த பணத்தட்டுப்பாடு தான், யாருக்கும் ஒன்றும் இப்போ வேலை வட்டி இல்லை, ஒன்றும் இல்லை. நாங்களாம் சும்மா தான் உட்காந்துருக்கோம், கால் டாக்ஸின்னு ஒன்று வச்சுக்கிறோம். இது வரைக்கும் ஒன்றும் ஓட்டமும் இல்லை, ஒன்றும் இல்லை. முக்கியமான பண பிரச்சனை. ஆமாம், பொதுவாக மனுஷனுங்கன்றது இப்போ இருக்கிற தட்டுப்பாடு பணக்காரன் ஆகட்டும் ஏழை ஆகட்டும், பேங்க்ல போனா 4000 ரூபாய், ஏடிஎம்ல போனா 4000 ரூபாய், ஒரு நாளைக்கு 4000 ரூபாய் தான் செலவு இருக்குமா? அவன் எத்தனை வாட்டி போக முடியும், அவனுக்கு எவ்வளவு வேலை இருக்கும், அதெல்லாம் யோசிக்கணும். இப்ப நீங்க ஜல்லிக்கட்டு நடத்தலாம் அப்படின்னு முடிவு கொடுத்துட்டாங்க, கவர்மெண்டே கொடுத்துட்டாங்க. இப்ப நீங்க கிட்ட ஏடிஎம் கிட்ட போறீங்க, கிட்ட போனவனே நீங்க தான் லாஸ்ட் ஆளு, உங்களுக்கு பணம் இல்லைன்னுறாங்க. இப்ப உங்களோட பிரச்சனை ஜல்லிக்கட்டு பிரச்சனையா இருக்குமா, உங்க காசு பிரச்சனையா இருக்குமா? காசுதான் முதல் பிரச்சனை. இல்லை, அது மட்டும் நடத்துவோம் பீச்சில் நிற்கிறோம், ரோட்டில் நிற்கிறோம், தெருவில் நிற்கிறோம், மாடியில் நிற்கிறோம், இது எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு சொல்யூஷன்ஸ் கிடைச்சதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கலையே. அப்போ யூத்தோட எனர்ஜிலாம் வேஸ்ட்டு தானேங்க, ஏன் வேஸ்ட் பண்ணுறீங்க? கரெக்டான ரூட்டுக்கு எங்களை கூட்டு போங்க, கரெக்டாக கூட நின்று சப்போர்ட் பண்ணுறோம். கண்டிப்பாக எங்கள் உயிர் மூச்சு நிற்கிற வரைக்கும் நாங்கள் உங்களுக்காக சப்போர்ட் பண்ணுவோம். நீங்கள் இந்த தமிழுக்காக எவ்வளோ போராட்டம் பண்ணுறீங்களோ அதை தாண்டி எங்களுக்கும் போராட்டம் பண்ணணும், பண்ணணுன்ற ஆசைலாம் இருக்குது. ஆனால் கரெக்டான வே எங்களுக்கு தெரியல அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவோம். எங்களை கரெக்டான வேல கொண்டு போய் எங்களை எடுத்துகிட்டு போனீங்கன்னா நாங்கள் கரெக்டாக எல்லாமே பண்ணுவோம். இப்போ நீங்கள் இந்த மாதிரியே நீங்கள் ஒரு ஒரு விஷயத்துக்காக எங்களை கூப்பிட்றீங்க, நாங்களும் வரோம், அதுக்கான சொல்யூஷன்ஸ் எதுவுமே கிடைக்கல, இப்போ எதுவுமே நடக்கலைன்னா இன்னொரு உண்மையான விஷயத்துக்காகவே நீங்கள் எங்களை கூப்பிட்டீங்க அப்படின்னு வைங்களேன், எங்களுக்கே வர்றதுக்கு பிடிக்காது. ஆமாம், அங்கே போய் நின்னோம், என்னடா கிடைச்சது, ஒன்றுமே இல்லை, இப்போ என்ன நடக்க விட்டாங்களா, கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கே ஒரு வெக்ஸ் ஆகிடுது. அதாவது வந்து எதுக்காக ஜல்லிக்கட்டை பற்றி தெரிஞ்சுட்டு நம்ம போராட்டம் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். என்ன நீங்கள் நினைக்கலாம், ஏண்டா பொங்கல் வந்து வைக்கிறவன் தான் பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுரா, வீட்டில் பொங்கல் வைக்கலாம், நீ பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்ட்டு. அதாவது இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. எனக்கு வந்து மிலிட்ரியில் போகணும், ஆர்மி ஆகணும் அப்படின்றது எனக்கு ஒரு ஆசை, என் உலகத்தை நான் காப்பாற்றணும் அப்படின்றது எனக்கு ஆசையை மட்டும் வச்சுக்கிட்டு நான் போயிட்டு களத்தில் இறங்கினேன்னா என்னை சாவடிச்சிருவாங்க. ஃபர்ஸ்ட் துப்பாக்கி சுடுறதை எப்படி கற்றுக்கணும், எப்படி எல்லாமே கற்றுக்கினா தானங்க அதில் நான் வெற்றி பெற முடியும். அந்த மாதிரி தாங்க ஜல்லிக்கட்டும். ஜல்லிக்கட்டை பற்றி தெரியாமல் நம்ம போராட்டம் பண்ணி ஜெயிக்க முடியாது. ஃபஸ்ட்டு ஜல்லிக்கட்டுனா என்ன அப்படின்றத ஒவ்வொருத்தருக்கும் இளைஞர்களுக்கு நம்ம எல்லாமே சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுத்து தாங்க எடுத்துகிட்டு வர முடியும். ஜல்லிக்கட்டு நாட்டுக்கு தேவை தான், ஆனால் ஜல்லிக்கட்டுன்றது நம்ம உடம்புல இருக்கிற கண்ணு மாதிரி. ஆனால் அதை தாண்டி உழவர்களுக்கு இங்கே பிரச்சனை இருக்குது, இலங்கை தமிழர்களுக்கு பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் நம்ம இதே மாதிரிங்க. இதயம் இல்லாமல் யாரால வாழ முடியுமா? ஆனால் கண்ணு இல்லாமல் கூட நிறைய பேர் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. ஜல்லிக்கட்டுன்றதை தடை பண்ணால் கூட நம்ம அத்தியாவசிய தேவைக்காகவும் நம்ம இன்னைக்கு போராட்டம் பண்ணணும்ன்ற. ஜல்லிக்கட்டுக்கு இன்னைக்கு இவ்வளோ பேர் வந்து கூடி நின்று இளைஞர்கள்லாம் போராட்டம் நடத்துகிற, நீங்கள் உழவர்களோட பிரச்சனை, இன்னைக்கு இத்தனை பேர் இறந்துருக்காங்க அதுக்கான பிரச்சனை, இலங்கையில் இத்தனை பேர் வந்து செத்துருக்காங்க அவங்களுக்கான பிரச்சனைக்கு நாமெல்லாம் குரல் கொடுக்கணும், ஓங்கி நிற்கணும் அவங்க கூட, அப்போ தான் நம்மளால் வெற்றி பெற முடியும் அப்படின்றத நான் இந்த இடத்துல வந்து பதிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. ஏதாவது தப்பாக பேசியிருந்தால் அடுத்தவங்க மனசு புண்படுற மாதிரி பேசியிருந்தா எங்களை தப்பாக எடுத்துக்காதீங்க. இது எங்களோட முன்னே எங்களோட வளர்ச்சியோ இதுவோ கிடையாதுங்க, எங்களுடைய ஆதங்கத்தை தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கோம். ரொம்ப நன்றி, வணக்கம்.